Hi guys, welcome back to our channel. So in the video vandu a morning routine dhaan paaka poringa. So over morning different la da irukum, obviously sila pala changes ella irukum. So inniki a morning eppadi irukna vaanga ungalku kaatren. So in the video la vandu na vandu morning work eppadi manage pandren, enga appuram vandu house work eppadi manage pandren, kolandengala eppadi ready pandren, so ellathiyum dhaan indha video la paaka poringa. So morning vandu 4 o'clock enchiruven, around 3:55 to 4 o'clock vandu enchiruven, endichittu basic refreshment ella paniruven. Enakku vandu 4:30 ku login irukku. So வந்து அப்படியே போய் தூங்க முடிஞ்சே உட்கார முடியாது இல்லையா. ஸோ பேசிக்காக கோம் பண்ணிட்டு கொஞ்சமாக மேக்கப் போட்டுட்டு தான் போவேன். ஸோ கீழே போனோன்னே நான் ஃபர்ஸ்ட் பண்ணுற வேலை வந்து சாமி கும்பிட்றது தான். ஸோ நேற்றுக்கு வச்சு கும்பிட்ட பூவெல்லாம் வந்து எடுத்து காஞ்ச பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு பேசிக்காக வந்து விளக்கேற்றிடுவேன். இது வந்து கிட்டத்தட்ட நான் 3-4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிருக்கேன். என் ஃப்ரெண்ட் ஆண்டி வந்து சொன்னாங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது ஏர்லி மார்னிங் 4 o'clock அந்த மாதிரி எழுந்துச்சு விளக்கேற்றி நம்ம வேண்டதை நம்ம நினச்சதை வந்து சாமிக்கிட்ட வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சாமி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் இது ஒரு 3-4 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிருக்கேன். எனக்கு வந்து கண்கூட ரிசல்ட் தெரியுது. ஸோ மேபி உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலைல வீட்டு சாமி ரூமில் கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு ஸோ வெளியே வந்து ஒரு குட்டி துளசி வச்சுருக்கோம், அது பக்கத்தில் குட்டி விளக்கும் வச்சுருக்கேன். ஸோ காலைல மார்னிங் எழுந்தோடனே இவருக்கு விளக்கேற்ற உடனே வெளியும் போய் விளக்கேற்றிடுவேன். நான் 4 o'clock எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு காலையில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிப்பேன். ஏன்னா இது வந்து வீக் டே, ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதனால் ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பேன். அங்கே நம்ம டே ஆரம்பிக்கலாம். ஸோ இது வந்து மார்னிங் வந்து பருப்பு சாப்பாடு தான் பேபிஸ்க்கு வந்து ஆர்டர் செய்யலை. ஸோ எனக்கு பருப்பு ரசம் முருங்கீரை பொரியல் ஸ்நாக்ஸ் வந்து காய்ச்சி. ஸோ இது முன்னாடியே வந்து பிளான் பண்ணிடுவேன். அதுக்கு தேவையான ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் சப்போஸ் காய்கறி வெட்டணும் அந்த மாதிரிலாம் வந்து முன்னாடி நல்லா பண்ணிடுவேன். சும்மா வெறும் பருப்பு தான், சும்மா மஞ்சள் தூள் போட்டு ஜீரகம் போட்டு பாப்பாங்கெல்லாம் சாப்பிட்டது கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட்டு. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இதெல்லாம் வந்து நல்லா சாப்பிடுவா. ஸோ இது வந்து 10 minutesக்குள்ளே ஆகிடும். ஸோ நான் கரெக்டாக வந்து லாகின் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன். நான் காலையிலேயே வந்து எல்லாருக்குமே சாப்பாடு வச்சுருவேன், பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் சேர்த்து வச்சுருவேன். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து டைம் இருக்காது. ஸோ அதனால் காலையிலேயே வந்து மத்தியானத்துக்கும் சேர்த்து எனக்கு பாப்பாங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுருவேன். ஸோ வீக்லி 6 days பார்த்திங்கன்னா இதே ரொட்டீன் தான் இருக்கும். ஸோ மார்னிங் கிடைக்கிற அந்த கொஞ்சம் கேப்பில் என்னெல்லாம் டிஷ்ஷஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் வந்து சார்ட் அவுட் பண்ணி எழுதி வச்சுருப்பேன். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக இருந்துச்சாலும் கரெக்டாக பார்த்திங்கன்னா டைம் வந்து இப்போ 4:27. இப்போ தான் வந்து நம்ம லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போவுமே 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அவசரமாக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ 4:30க்கு சொன்ன மாதிரி லாகின் நம்ம வந்து எல்லா ப்ரீ ப்ரிப்ரேஷனும் முடிச்சுட்டு வந்து உட்காருக்கே கரெக்டாக 2 நிமிஷம் முன்னாடி தான் உட்காருவோம். ஸோ இப்போலேருந்து பார்த்திங்கன்னா 8:30 வரைக்கும் எனக்கு வந்து ஒர்க் இருக்குது. நான் US டைமில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ எவ்ரி 1 hour எனக்கு ஒரு 5 minutes கேப் கிடைக்கும். ஐக்குன்னு சொன்ன மாதிரி அந்த கேப்பில் போய் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருவேன். ஸோ மிச்சத்தில் ஹெல்ப் பண்ணலாம், என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வேலைக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ வேலை முடிச்சு மீட் பண்ணுறேன். So I've got a set position block. You're going to set the position of the button key. A few moments later. Okay, so first 1 hour முடிஞ்சது. இப்போ நமக்கு ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த வேலை நம்ம பிஞ்சு வச்சுருக்க கொஞ்சம் வேலையை பார்ப்போம். நான் வந்து நேத்திக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சந்தைக்கு போயிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ குழந்தைங்க ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு கார்ன் தான். நான் காலையில் வந்து தோசை கடலை சட்னி ஈஸியாக முடிஞ்சிடும். தோசையும் கடலை சட்னியும் போட்டு பசங்களுக்கு காலைல டிஃபன். ஈவினிங்கோட ஸ்நாக்ஸ்க்கும் இப்போவே சுண்டல் ஊற வச்சிருவேன். ஏன்னா சம்டைம்ஸ் டைம் இருக்காதா, அதனால் இப்போவே வந்து வேக வச்சிருவேன். வந்து மத்தியானம் வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். A few moments later. Tama endrida time aachu paaru. School late aidum. Va va va. Time aichu aadi va. ஸோ எனக்கு வந்து எப்போவுமே 8:30க்கு தான் முடியும். ஸோ 8:30 பார்த்திங்கன்னா அரௌண்ட் 9 o'clock வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல். ஸோ நான் 8:30க்கு வந்துட்டு என் பெரிய பொண்ணுக்கு வந்து தலை வந்து பின்னி விட்றதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து சொல்லிட்டால டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால எனக்கு வந்து 8 o'clock வந்து ஸ்கெடியூல் வந்து முடிஞ்சுது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் தான் வந்து குழந்தைங்கள வந்து ரெடி பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே வந்து குழந்தைங்க வந்து மார்னிங் வந்து அவங்களே குளிச்சுட்டு ரெடி ஆகிடுவாங்க. பட் ஆப்வியஸ்லி வந்து எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்காது. அதனால் சாயந்தரம் வந்து நானும் அவங்கள வந்து குளிக்க வைப்பேன். பட் மோஸ்ட்டாக காலையில் வந்து அவங்களே ரெடி ஆகிடுவாங்க. இன்றைக்கி நான் வந்து 8 o'clock சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்கெடியூல் முடிஞ்சதுனால ஸோ இன்றைக்கி நான் பேபிஸ் வந்து நானே எழுப்பி வந்து குளிப்பாட்டி அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ மோஸ்ட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் வந்து என் ஹஸ்பண்டோட ஒர்க் பிரித்து என் ஹஸ்பண்டோட எல்லாக்காவுக்கு ஒதுக்கி வச்சுருவேன். ஸோ நைட்டே பார்த்திங்கன்னா டவல்லேருந்து ஸ்பூன்லேருந்து லன்ச் பாக்ஸ்லேருந்து ஸ்நாக் பாக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பேபி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிக்டாக ஜங்க் ஃபுட் வந்து நாட் அலவுட். ஸோ அவசரத்துக்கு கூட பிஸ்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து விட முடியாது கண்டிப்பாக. அதனால் வந்து இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் ஸ்கெடியூல் பண்ணி என்ன வந்து ஸ்நாக்ஸ் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணால் மட்டுமே பண்ண முடியும். எப்போவுமே காலையில் பார்த்திங்கன்னா ஹரிபரியாக தான் போகும். எவ்வளோ தான் சீக்கிரமாக எழுந்தாலும் ஹரிபரியாக தான் போகும். ஸோ 3:55 கம்மியாக நான் எழுந்தேன்னா வந்து அன்றைக்கி நாளே வந்து என்னால் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பேன். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஈஸியாக வந்து ஹெல்த்தியாக என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ அதுதான் நாங்கள் செஞ்சு கொடுப்பேன். அது யாரே வாங்க சாப்பிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா எப்படியும் டைம் ஆகிடும். ஸோ போகிற வழியிலே தான் என் ஃபஸ்ட் பொண்ணுக்கு வந்து பின்னி விடுவேன். செகண்ட் பொண்ணுக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து அவங்க அப்பாவே பண்ணி விட்டுருவாங்க குட்டி முடி அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படியே ஃபஸ்ட் கேட் அப்படியே மூட போகும்போது தான் டக்குன்னு நாங்கள் வந்து உள்ளே வந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ இது பண்ணாலும் அந்த அளவுக்கு தான் வந்து இவங்க 2 பேரும் குட்டினால அவ்வளோ சீக்கிரம் தான் அவங்களால கிளம்ப முடியும். வீட்டுக்கு வந்து நானும் ஹஸ்பண்டும் சாப்பிட்டு ஸோ ஹஸ்பண்டுக்கும் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட்டுருவேன். ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் நான் ஒரு 2 hours நல்ல ரெஸ்ட் எடுத்து தான் என்னோடய ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட்டுக்கு போவேன். ஒரு வழியாக ஓஞ்சிட்டேங்க. காலையில் 4 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது. ஒரு வேலையாக ஓன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மார்னிங்ஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி என் மார்னிங் வந்து ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.